அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் வந்து ராசிகளின் வந்து தன்மையை வந்து பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் வந்து மிகவும் அடிப்படையானது வந்து மூன்று. ஒன்று வந்து கிரகங்கள், அங்கே வந்து பாவங்கள், அடுத்து வந்து ராசி. இது மூன்றுமே வந்து மிகவும் அடிப்படையானது. இதை வச்சு தான் வந்து பலன்களை வந்து நம்ம எடுக்க முடியும். அதில் வந்து இப்போ இன்றைய பதிவில் வந்து நம்ம ஒவ்வொரு ராசியோட தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஷ ராசியின் தன்மைகளை வந்து பார்க்கலாம். மேஷ ராசியின் உருவம் வந்து ஆடு, அதோட பஞ்சபூத தன்மை வந்து நெருப்பு, இயக்கம் வந்து சரம், அதிபதி வந்து செவ்வாய், அதனுடைய நிறம் வந்து சிகப்பு. சிகப்புன்னா வந்து இது வந்து பிளட் கலர்னு சொல்லலாம், நாட் லைட் சிவப்பு கிடையாது, டார்க் சிவப்பு, அந்த இரத்த கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது. திசை வந்து கிழக்கு திசை. பாலினம் வந்து இது வந்து ஆண் ராசி, இது வந்து ஆண் ராசியை குறிக்குது. பாகை வந்து 0 to 30 வரைக்கும் வந்து இது வந்து மேஷ ராசியை வந்து குறிக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து ரிஷப ராசியினுடைய தன்மைகள். ரிஷப ராசி வந்து அதனுடைய உருவம் வந்து காலை, இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து நிலத்தை குறிக்கும், இயக்கம் வந்து இது வந்து ஸ்திர ராசி, நிலையானது. சரம் வந்து ரொம்ப இயங்கி கொண்டே இருக்கும், ஸ்திரம் வந்து கொஞ்சம் நிலையானது, அந்த தன்மையை குறிக்கும். என்னுடைய அதிபதி வந்து சுக்கரன். நிறம் வந்து வெள்ளை நிறம். வெள்ளை நிறம்னா இது வந்து ஹாஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம், அந்த கலரில் வரும். திசைகள் வந்து இது வந்து தெற்கு திசையை குறிக்கும். என்னுடைய பாலினம் வந்து பெண் ராசி. என்னுடைய பாகை வந்து 31 to 60 வரைக்கும் வந்து ரிஷப ராசி வந்து குறிக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசியின் தன்மைகளை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி வந்தினுடைய உருவம் வந்து பார்த்தோம்னா தம்பதிகள், அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் தான் அதனுடைய உருவம். இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து காற்று, இது வந்து ஒரு காற்று ராசி. இதனுடைய இயக்கம் வந்து உபயம். உபயம் வந்து சரம் ஸ்திரம் இரண்டையும் கலந்தது. சரம் வந்து இயங்கி கொண்டே இருக்கும், ஸ்திரம் வந்து நிலையானதாக இருக்கும். உபயத்துக்கு வந்து இந்த இரண்டும் கலந்த இது இருக்கும். இது வந்து உபய ராசியில் வருது. இதனுடைய அதிபதி வந்து புதன். இதனுடைய நிறம் வந்து பார்த்தோன்னா பச்சை கலர். திசை வந்து வடக்கு திசையை வந்து குறிக்கும். பாலினம் வந்து இது வந்து ஆண் ராசி. பாகை வந்து 60 to 90 வரைக்கும் இதை வந்து குறிக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடகராசி. கடகராசியின் தன்மைகளை பற்றி பார்க்கலாம். கடகராசியின் வந்து உருவம் வந்து நண்டு. இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து நீர், இது வந்து ஒரு நீர் ராசி. இதனுடைய இயக்கம் வந்து சரம். இதனுடைய அதிபதி வந்து சந்திரன். சந்திரன் தான் கடகராசியினுடைய அதிபதி. இதனுடைய நிறம் வந்து வெள்ளை. இங்கே வெள்ளைங்கிறது வந்து பால், பால் கலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெள்ளையை குறிக்கும், பியூர் ஒயிட்டு. ரிஷப ராசி வந்து அதுவும் வெள்ளை தான் குறிக்கும், அது வந்து ஆஃப் ஒயிட், அந்த கலர் ஆஃப் ஒயிட் அப்படிம்பாங்க, அந்த கலர் வந்து வெள்ளையை குறிக்கும். இங்கே திசை வந்து பார்த்தோம்னா இது வந்து வடக்கு திசையை வந்து குறிக்கும். இந்த பாலினம் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பெண் ராசி. இந்த பாகை வந்து பார்த்தோம்னா 91 degreeலேருந்து 120 degrees வரைக்கும் இதனுடைய பாகையால் வரும். அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசியின் தன்மைகள். சிம்ம ராசியினுடைய உருவம் வந்து சிங்கம். இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து நெருப்பு, இது வந்து ஒரு நெருப்பு ராசி. இதனுடைய இயக்கம் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஸ்திரம், நிலையான ராசி இது. இதனுடைய அதிபதி வந்து சூரியன். நிறம் வந்து சிகப்பு. இங்கே வந்து சிகப்புன்னு சொல்கிறது வந்து ஆரஞ்சு, ஆரஞ்சு ஷேடில் வரும், வெளிர் சிகப்பு அப்படின்னு. நம்ம மேஷ ராசிக்கும் பார்த்தோம்னா சிகப்பு தான் சொல்லியிருந்தோம், அங்கே வந்து டார்க், அந்த பிளட் ரத்த கலர் சொல்லுவாங்க அந்த சிகப்பு. இது வந்து ஆரஞ்சு ஷேடில் இருக்கிற வெளிர் சிகப்பு வந்து சிம்ம ராசிக்கு வந்து வரும். இது குறிக்கிற திசை வந்து பார்த்தோன்னா கிழக்கு திசையை குறிக்கும். இதனுடைய பாலினம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆண் ராசி. இது குறிக்கிற பாகை வந்து 121 to 150 degrees வரைக்கும் அந்த பாகையில் வந்து சிம்ம ராசி வந்து குறிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி.
கன்னிராசியின் வந்து தன்மைகள். கன்னிராசியினுடைய உருவம் வந்து கன்னிப்பெண். பஞ்சபூத தன்மையை வந்து பார்த்தோன்னா இது வந்து நிலத்தை குறிக்கிற ராசி. இதனுடைய இயக்கம் வந்து உபயம் ராசி. உபயம் வந்து சரம் ஸ்திரம் இரண்டும் சேர்ந்த ஒரு இயக்கம் இருக்கும். இதில் அதிபதி வந்து பார்த்தோன்னா புதன் வந்து இந்த ராசியினுடைய அதிபதி. நிறம் வந்து பச்சை நிறம். பச்சை நிறம்னா பச்சையில் இருக்கிற எல்லா ஷேடுமே குறிக்கும். வெளிர் பச்சை அண்டு டார்க் பச்சை இரண்டுமே வந்து கலந்த எல்லா ஷேடுமே குறிக்கிறது. இதனுடைய திசை பார்த்தோன்னா தெற்கு திசையை குறிக்கும். இதனுடைய பாலினம் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பெண் ராசி. ஓகேங்களா. இதனுடைய பாகை அளவு வந்து 151 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரைக்கும் இது குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து துலாம் ராசி. துலா ராசியின் தன்மைகள் வந்து பார்க்க போகிறோம். துலா ராசியினுடைய உருவம் வந்து தராசு. இதோட பஞ்சபூத தன்மை வந்து இது வந்து ஒரு காற்று ராசி, காற்றை குறிக்கக்கூடிய ராசி. இயக்கம் வந்து சரம். நம்ம இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி இது. இதனுடைய அதிபதி வந்து சுக்கிரன். இதனுடைய நிறம் வந்து வெள்ளை. இது குறிக்கக்கூடிய திசை வந்து மேற்கு. இது வந்து ஒரு ஆண் ராசி, பாலினம் வந்து ஆண். பாகை அளவு வந்து பார்த்தோம்னா 181 210 பாகை வரைக்கும் இது குறிக்கும். இப்போ துலாம் ராசி வந்து பார்த்தோம்னா என்னுடைய இயக்கம் வந்து சரண் சொல்லியிருந்தோம். இதே இது வந்து இதனுடைய அதிபதி சுக்கிரன். இது போல் ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா அதனுடைய இயக்கம் வந்து ஸ்திரமாக இருக்கும். ஆனால் அதனுடைய அதிபதியும் சுக்கிரன் தான். ஓகேங்களா. ஸோ இதனுடைய பலன் வந்து இப்போ சுக்கிரனை பேஸ் பண்ணி எடுக்கும்போது இரண்டும் கலந்து வரும். அந்த கிரகங்கள் பின்னாடி பலன்கள் எடுக்கும்போது அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்தனுடைய இதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசினுடைய உருவம் வந்து தேள். இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு நீர் ராசி. இதனுடைய இயக்கம் வந்து ஸ்திரம். இதனுடைய அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து இந்த ராசியினுடைய அதிபதி. இதனுடைய நிறம் வந்து சிகப்பு. முன்னாடியே சொன்ன மாதிரி, மேசத்துக்கு சொன்ன மாதிரி, இங்கே சிகப்புங்கிறது வந்து இரத்த சிகப்பு கலர் அந்த இதில் வரும். இதனுடைய திசைகள் வந்து வடக்கு. இது வடக்கை குறிக்கக்கூடிய ராசி. இது பாலினம் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பெண் ராசி. ஓகேங்களா. இதனுடைய பாகை வந்து பார்த்தோன்னா 211 பாகையிலிருந்து 240 பாகை வரைக்கும் விருச்சிக ராசி வந்து குறிக்கும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு ராசி. இப்போ தனுசு ராசியின் தன்மைகளை வந்து பார்க்கலாம். தனுசு ராசியின் வந்து உருவம் வந்து வில். இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு நெருப்பு ராசி. இதனுடைய இயக்கம் வந்து வந்து உபயம். இதனுடைய அதிபதி வந்து குரு. இது குறிக்கக்கூடிய நிறம் வந்து மஞ்சள் நிறம். ஓகேங்களா. இதனுடைய வந்து திசைகள் வந்து இது வந்து கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி. இதனுடைய பாலினம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஆண் ராசி. பாகை வந்து பார்த்தோன்னா இது வந்து 241 பாகையிலிருந்து 270 பாகை வரைக்கும் இந்த ராசி வந்து குறிக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து மகர ராசி. ஸோ மகர ராசியின் தன்மைகளை வந்து பார்க்கலாம். மகர ராசியின் உருமை வந்து முதலை. ஓகேங்களா. இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து நிலம். இதனுடைய இயக்கம் வந்து சரம். மகர ராசியினுடைய அதிபதி வந்து சனி பகவான். இது குறிக்கக்கூடிய வந்து நிறம் வந்து கருநீலம் மற்றும் கருப்பு கலர் இரண்டுமே குறிக்கும் இது வந்து. இதனுடைய திசைகள் வந்து பார்த்தோம்னா தெற்கு திசை. இதனுடைய பாலினம் வந்து பெண். இந்த ராசி வந்து பெண் ராசி. இதனுடைய பாகை வந்து 271 பாகையிலிருந்து 300 பாகை வரைக்கும் குறிக்கக்கூடிய ராசி இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கும்பராசி. கும்பராசியின் தன்மைகளை பற்றி பார்க்கலாம்.
கும்பராசியினுடைய உருவம் வந்து குடம். இதனுடைய பஞ்சபூத தன்மைகள் வந்து காற்று. இது வந்து ஒரு காற்று ராசி. இதனுடைய இயக்கம் வந்து ஸ்திரமாக இருக்கும். இதனுடைய அதிபதி வந்து சனி பகவான். இதனுடைய நிறம் வந்து கருநீலம் மற்றும் கருப்பு. இது குறிக்கக்கூடிய திசைகள் வந்து மேற்கு. இதனுடைய பாலினம் வந்து ஆண் ராசி. ஓகேங்களா? இதனுடைய பாகை வந்து 301 பாகையிலிருந்து 330 பாகை வரைக்கும் இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியின் தன்மைகள். மீனராசியின் உருவம் வந்து மீன். இதனுடைய பஞ்சபூத தன்மை வந்து நீரை குறிக்கிறது. இது வந்து ஒரு உபயம் ராசி. இதனுடைய அதிபதி வந்து குரு. இந்த ராசி குறிக்கக்கூடிய நிறம் வந்து மஞ்சள். இது குறிக்கக்கூடிய திசை வந்து வடக்கு திசையை குறிக்கும். இது வந்து ஒரு பெண் ராசி. இதனுடைய பாகை வந்து 331 360 டிகிரி வரைக்கும் இது இருக்குது. ராசியின் தன்மை வந்து ஜாதகத்திலேருந்து பலன்களை எடுக்கிறதுக்கு மிகவும் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிலையும் வந்து 11 தன்மைகள் வந்து இருக்குது. பட் இங்கே வந்து நான் சில குறிப்பிட்ட ராசியின் தன்மைகளை மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த பதிவில் மேலும் நிறைய நிறைய ராசியின் தன்மைகளை வந்து விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.